கண்ணாடியில உன் உருவத்தை பார், முக்காவாசிக்கு நீதான தெரியற. உன் நெஞ்சில கை வச்சு மனசாட்சியோட சொல்லு, உனக்கும் எனக்கும் எந்த விதத்திலயாவது பொறுத்து இருக்கா? என் முகத்தை பார், மன்மத மாதிரி இல்ல. கண்ணாடி ஒரு டிஃபெக்ட் நினைக்காத. வாடையா வீசும் காத்து வளைக்குதே என பார்த்து, நாங்களே நேரா பார்த்து வந்து என்ன காப்பாத்து. புத்தாள பசஞ்சு பசஞ்சு கையெல்லாம் வலிக்குதுங்க. என்ன குடுந்தா டெய்லி பசஞ்சு பசஞ்சு கையெல்லாம் வலிக்குது. நான் ஏதாவது சொல்றேனா? நீங்க என்ன பேசுறீங்க கை வலிக்கிறதுக்கு? பரோட்டா மாவு. தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா? உன் கண்ணு அழகுக்கு தான் கன்னட நாட்டை வாங்கி. அவனை நான் மட்டும்தான் அடிப்பேன். என்னங்க, எங்க அம்மா ஊர்ல இருந்து வராங்களாம், கூடவே என் தங்கச்சியையும் கூட்டிட்டு வராங்களாம். ஓ, எங்க அம்மானா திரும்பல, என் தங்கச்சினா திரும்பறியா? ஓ, உனக்கு என்ன அப்படி எல்லாம் வரப்படுதோ? முயற்சி செய்தால் சமயத்துல முதுகு தாங்கும் இமயத்தையே மனசை இரும்பாக்கணும். நல்லா கேளுங்க அத்த, இப்பயாவது தாடி எடுக்கட்டும். அப்படிதான் சொல்லணும். என்ன பொறுத்த மட்டில் தமிழகத்தில் நிச்சயமாக தாமரை மலரும். எங்க ஊர்க்கா சொல்லு? தாமரை மலர்ந்தே தீரும். மர்க்கா சொல்லு? தாமரை மலர்ந்தே தீரும். மர்க்கா மர்க்கா சொல்லு? தாமரை மலர்ந்தே தீரும். சொல்லுவியா சொல்லுவியா? சாப்பிட்டியா? இல்லங்க. என்ன சாப்பிட்ட? உண்மையாங்கினே முன்னாடி காலையில டிஃபனுக்கு புதுசா ஏதாவது பண்ணு, புதுசா ஏதாவது பண்ணுன்னு வைஃப் ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிருக்கான். அவ்வளவு புதுசா இருக்குமேன்னு அரளி விதைய அரைச்சு சட்னி பண்ணிருக்கான், சாப்பிட்டு செத்து போயிட்டான். இருங்க சட்னி எடுத்துட்டு வரேன். சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். சேவல் கூன பொழுது விடியும், பொழுது விடிஞ்சா கோலம் போட சாமியை கும்பிட நீ வெளில வருவ, அப்ப உன்ன பாக்கலாமே.
போட போட்டால சவுக்கு கண்ணால சத்தியமா பார்க்கல எதுக்கு முன்னால உன்னிடம் உண்டு காத்துக்கும் எனக்கும் தான் அது தெரியும்